வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீட்டை யாராக இருந்தாலும் ஒரு நல்ல வீடு வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ் 2BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் 3.5 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டிலிருந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே பஸ் ஸ்டாப், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஷாப், பெட்ரோல் பங்க்னு எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி மெயின் ரோடுக்கு பக்கமாகவும் இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 2BHK ஃபுல்லி ஃபர்னிஷ் வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.75 சென்ட். 32 அடி அகலத்துலேயும் 50 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1280 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். ஃபோல்டபிள் டைப்பில் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆனதும் போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 12x14. போர்ட்டிகோட 2 செடிவாளைக்கும் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிப்பை டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லை போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பி கட்டியிருக்காங்க. அது போக போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்க சீலிங்லேயும் சன்ஸ்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் மாட்டி வச்சிருக்காங்க. போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்க இந்த ஸ்டேர்கேஸ்க்கு பின்னாடி செட்பேக் ஏரியாவில் பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் வீட்டை சுற்றியும் நல்லா நடந்து வர மாதிரி செட்பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோவில் அமைஞ்சிருக்க சவுத் ஈஸ்ட் செட்பேக் ஏரியாலையும் கடைசியில் சிலிண்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை சுற்றியும் கிரானைட்டில் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து நலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டே இருப்பார் மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே ஆண்டிஸ்கிட் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் மேசிவான லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட மொத்த அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே சர்க்கிள் டைப்லேயும் ஸ்கொயர் டைப்லேயும் டிசைன்ஸ் கொடுத்து அந்த ஃபால் சீலிங்கை சுற்றியும் இருக்கிற பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாமே கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே கார்னர் எட்ஜஸ்க்கு ஃபுல்லாமே ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஃப்ரெஞ்ச் விண்டோவும் நார்மல் வுட்டன் விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவைட் லைட் எவரி உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரியான டிசைன்ஸ் கொடுத்து கீழே செட்டாக் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட்டும் மேலே ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபும் அதுக்கு மேலே சின்ன சின்ன ஸ்பாட்லைட் மாட்டி ஸ்ட்ரிப் லைட்லாம் கொடுத்து கிராண்டாக இந்த டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்கக்கூடிய பூஜை கேபினட் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹால் எடுத்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 11x17. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டைனிங் ஏரியாவோட லெஃப்ட் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி கொடுத்துருவாங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் மாட்டி வச்சிருக்காங்க. வீட்டோட கிச்சனை வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷ் ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் ப்ளோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக வால் கேபினட்டும் இன்டர் லெவலில் RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாக்கு கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி இங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லோட்டை கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ்டிக் பட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11x16. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக லெதர் ஃபினிஷ்ட் ஹெட்போர்டோட
கிங் சைஸ் உட்டன் காட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. பெட்ரூமோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி பாக்ஸ் டைப்பில் டிசைன்ஸ் கொடுத்து ஃபால் சீலிங் இருக்கும். அது சுற்றியுமே பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைடில் விண்டோக்கு பக்கத்தில் ஸ்டடி டேபிள், நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப்லாமே லேப் கபோர்ட்னு ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர், ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 8x5. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x10. இந்த வீட்டில் இருக்க எல்லா ரூம்ஸ்க்கும் ஒரே கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்காக ஒரு உட்டன் விண்டோவும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் சின்னதாக ஒரு வால்ரூப் கபோர்டும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x8. லிவிங் ஹாலில் இருந்து வெளியே வந்ததும் போர்ட்டிக்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வீட்டுக்கான அவுட்டர் ஸ்டார் கேஸை பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக காங்கிரீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே ஒன் சிட் கார்னரில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து சிண்டெக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் பில்லர்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தபாளையங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 68 லட்சம் ரூபாய்க்கே கொடுக்குறாங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.